ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிம்ஸ்டிக் குரூப்பில் எந்தெந்த கண்ட்ரிஸ் இருக்குது, அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பிம்ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 கண்ட்ரிஸ் இருக்குது. எந்தெந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், இந்தியா, மியான்மார், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, பூட்டான், நேபாள். சரி, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷனாக கொடுத்துருக்கேன், அதாவது கிராஃபிக்கல் டிசைனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களால் ஈஸியாக இதை மைண்டில் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற அந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மறக்க மாட்டீங்க. ஓகே, லெட்ஸ் சீ. இந்தியாவில் தான் நியூ டெல்லி இருக்குது. அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம காட்மண்டு போகிறோம். காட்மண்டுன்றது வந்து நேபாளோட கேபிட்டல். அங்கிருந்து பார்த்தீங்கன்னா பூட்டான், அதாவது திம்புன்றவங்க, பூட்டானோட கேபிட்டல் தான் திம்பு. அங்கிருந்து பார்த்தீங்கன்னா டாக்கா, டாக்கான்றது பங்களாதேஷோட கேபிட்டல். இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம், இதுதான் வந்து நம்மளோட ஹெட் குவார்ட்டர், அதாவது பிம்ஸ்டிக்கோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா டாக்காவில் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன். தென் அங்கிருந்து மியான்மர் போகுது. மியான்மர்லேருந்து நேஃபிட்டோன்னு சொல்லுவாங்க, அதோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா நேஃபிட்டோ. அங்கிருந்து தாய்லாந்து, அதாவது பேங்காக். தாய்லாண்டோட கேபிட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேங்காக். ஸோ அங்கிருந்து திருப்பியும் ஸ்ரீலங்காக்கு போகுது. ஸ்ரீலங்கா கொலம்போ, அதாவது ஸ்ரீலங்காவோட கேபிட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொலம்போ. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் 7 கண்ட்ரிஸ் இருக்குது. நீங்கள் இதோட கண்ட்ரிஸ் அண்ட் கேபிட்டல் ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமான விஷயம், இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க, அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா டாக்காவில் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.